எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு மாட்டு பொங்கல். எவ்வளவு ஈஸியா மாடு நம்ம வீட்டு வாசல்ல வரையலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ. அதுக்கு 5x3 dot வச்சு இந்த மாதிரி ஈஸியா நம்ம கோலம் போட்டுடலாம். ஸோ மாடுடைய ஃபேஸ் வரையிறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதை தான் எப்படி ஈஸியாக இந்த வீடியோவில் வரையிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே மாடு ஃபேஸ் வரையும் போது சில நேரம் டாங்கி ஃபேஸ் ஆகுது, சில நேரம் டியர் ஃபேஸ், அதாவது மானுடைய ஃபேஸ் மாதிரி ஆகிடுது. பட் அந்த கீழ்ப்பகுதியில் அகலமாக கொண்டு வந்தோன்னா ஈஸியாக வந்து மாடினுடைய அந்த முகத்தை நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரையும் போது ஈஸியாக மாடினுடைய அந்த முகம் அப்புறம் ஷேப் வந்து வரைஞ்சிடலாம். இப்போது மாடினுடைய அந்த உடம்பு வரையிறதுல உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா நெக்ஸ்ட் டிப்பு உங்களுக்காக ரெடி ஆகிட்ருக்கு. அந்த கோலத்தை வரைஞ்சி எஸ்கேப் ஆகிடுங்க. ஸோ அந்த டிப்ஸும் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு 2 minutes நீங்கள் பார்ப்பீங்க. மாட்டு பொங்கலுக்கு மாடு தானே ஸ்பெஷல் ஹீரோ. அதனால தான் அதனுடைய கொம்புகளுக்கெல்லாம் அன்னைக்கு வர்ணம் தீட்டி அதில் பலூன் கட்டுறது, ரிப்பன் கட்டுறதுன்னு அழகழகாக என்னமோ வீட்டில் இருக்கிற பொண்ணையே டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணி அந்த மாடுகளை நம்ம கும்பிட்டு இந்த மாட்டு பொங்கலை கும்பிடுறது வழக்கம் இல்லையா. ஃபேஸ் வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஃபேஸு கொஞ்சம் தட்டியாக வந்துச்சுன்னா மாடு மாதிரி இருக்கும், இல்லைனா மான் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வரையும் போது மாடு அப்படின்றத நாளைக்கு நம்ம வாசலில் ஈஸியாக நம்ம வரைஞ்சிடலாம். இப்போது நான் சொன்னேன் இல்லையா செகண்ட் டிப்ஸு, நீங்கள் வந்து எப்படி மாடினுடைய அந்த உடம்பு வரையாமல் எஸ்கேப் ஆகலாம், அதுக்கு தான் இந்த டிப்ஸ். ஸோ இப்போது அதே மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம மாடு வரைஞ்ச மாதிரியே எல்லாமே வரைஞ்சிடுறோம். இது கொஞ்சம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மெத்தட் அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் வந்து ஃபேஸ் எல்லாம் வரைஞ்சிடலாம். ஒரு ஒரு வாட்டியும் மாடு வரையும் போது ஃபேஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போகுது, இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பொங்கல் பானையை நடுவில் வரைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து மாடினுடைய உடம்பு வரைகிறதுல பாதி வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்புறமா பொங்கல் பானையை கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் வேலையை முடிச்சிடலாம். எப்படி? மாட்டு பொங்கலுக்கு நம்ம மாட்டு பொங்கல் கோலம் ரெடி ஆயாச்சு. லாஸ்ட் மினிட் சூப்பரா இந்த கோலம் போட்டு உங்க வீட்டு வாசல் அழகாக்கி பாராட்ட குவியுங்க. பை பை.